Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான டெசர்ட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் நார்த் இந்தியன் டெசர்ட் சொல்லலாம். இது பேர் பாதுஷா. நிறைய பேர் இதை வந்து நார்த்தர்ன் சைடில் பாதுஷாஹி அப்படி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நான் ஒரு ஸ்பெஷல் ரீசனுக்காக பண்ணுறேன். என்னோடய டாட்டருக்கு வந்து 22 May அன்னைக்கு நான் இதை ஷூட் பண்ணேன். அண்ட் இந்த ஸ்வீட்டை நான் ரெடி பண்ணேன், அவளோட பர்த்டே. அதனால் ஏதாவது என் கைப்பட ஸ்வீட் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றதுனால நான் இந்த ஸ்வீட்டை பண்ணேன். ஸோ இந்த ஸ்வீட்க்கான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நான் ஒரு 3 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கிட்டேன். அது கூடவே பேக்கிங் பவுடர் வந்து நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மைதாவும் பேக்கிங் பவுடரும் சேர்த்து கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது மூணுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட பவுடர்டு சுகர் இருந்தாலும் நீங்கள் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து நார்மல் சுகர் இருந்ததுனால க்யூப்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன், ஸ்மால் டைனி க்யூப் சுகர்ஸ். தென் வந்து நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு, அதை கிட்டத்தட்ட 1/2 கப் அளவுக்கு நம்ம வந்து கீ சேர்த்துக்கலாம். இது வந்து கீ ஸ்வீட்டுன்றதுனால கீ வந்து நீங்கள் அதிகமாக சேர்த்து தான் ஆகணும். ஸோ நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கீ சேர்த்ததுக்கப்புறமா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கை பிடிக்கிற அளவுக்கு அந்த மாவு பிசைஞ்சிட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர், 2 ஸ்பூன் அளவுக்கு பால். நீங்கள் பால் சேர்க்கும்போது உங்களுக்கு வந்து சாஃப்ட்னஸ் அதிகமாக இருக்கும், உங்களுக்கு ஹார்ட் ஆகாது. அது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டோம். தண்ணி சேர்த்து அந்த மாதிரி நான் பிசைஞ்சு மூடி வச்சுட்டேன். ஒரு 15 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம இந்த சைடு சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் 2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிட்டேன், சுகர் எடுத்துக்கிட்டேன். இது கூடவே 2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். சாரி, 2 கப் சுகருக்கு 1 கப் தண்ணி ஊற்றினாலே போதும். அப்படி உங்களுக்கு அது மெல்ட் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஒரு கம்பி பதம் வர்ற அளவுக்கு நீங்கள் சுகர் சிரப் ரெடி பண்ணணும். அதனால் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி பாருங்கள் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மாவும் ரெடி ஆகிடுச்சு, இங்கே சுகர் சிரப்பும் ரெடி ஆகிட்டுருக்கு. அது நல்லா கொதிச்சு வரும்போது அதை நல்லா ஸ்டிர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சாஃப்ரான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது குங்குமப்பூ வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அதை வந்து நல்லா பாயில் பண்ணி, உங்களுக்கு வந்து சுகர் சிரப் வந்து ரொம்ப லிக்விடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் ஆயிடக்கூடாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து நல்லா ஸ்டிர் பண்ணி விட்டுருக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் மாவு ரெடி ஆகிடுச்சு இல்லையா, அதை வந்து நம்ம இப்போ பால்ஸாக உருட்டி பாதுஷா ஷேப்பில் ரெடி பண்ணிக்கலாம். எனக்கு ஆக்சுவலாக உருட்டே தெரியாது. சப்பாத்தி பூரி அந்த மாதிரி மாவு பிசைஞ்சு அதை ரோல் பண்ணோன்னாலே எனக்கு வீட்டில் உள்ளவங்க தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து நான் ஃபஸ்ட் டைம் இதை பாப்பாக்காக பண்ணணும் அப்படின்றதுனால பண்ணேன். ஆல்மோஸ்ட் தேங்க் காட் வந்துடுச்சு, நல்லா ஒரு சூப்பர் ஷேப்புக்கு வந்துடுச்சு. இந்த தண்ணி சிரப் வந்து பாயில் ஆகிட்டு இருக்கும் போதே கூடவே கார்டமம் ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட கார்டமம் பவுடர் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம், 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 2 ஏலக்காய், 2 கார்டமம் இடித்து சேர்த்துக்கோங்க. இடித்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி அது நல்லா கொதிச்சு ஒரு கம்மி பதத்துக்கு வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் இந்த மாதிரி பால்ஸ் ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு நெக்ஸ்ட் இந்த ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டேன். ஸோ அவ்வளோதான், எனக்கு இது வந்து ரொம்ப கஷ்டமாகவே தெரியல. எதுவுமே நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்யும் போது நம்மளுக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளை தேடி வந்துடும் சொல்லுவாங்க. ஸோ எது செஞ்சாலுமே நம்ம ஆசையோடு செய்யும்போது நல்லாவே வரும், நம்ம மனசு வச்சு செய்யணும், அவ்வளோதான் விஷயம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறதுக்கு ஆயில் ஹீட் பண்ணிடலாம். எனக்கு ஆயில் வந்து கொஞ்சமாக இருந்தது. ஸோ புது ஆயில் வந்து ஓப்பன் பண்ணலான்னு நான் ட்ரை பண்ணேன். இங்கெல்லாம் கத்தாரில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஆயில் வந்து கேனில், நம்ம ஊர் மாதிரி பேக்கெட்லலாம் இருக்காது. ஸோ நான் ஓப்பன் பண்ணும்போது பை மிஸ்டேக் அது வந்து மேலே இருக்கிறது மட்டும் வந்துருச்சு. ஸோ கத்தி வச்சு அர்ஜென்ட்டுக்கு ஓப்பன் பண்ணி ஆயில் ஹீட் பண்ணிட்டேன். இது வந்து நான் பொறுமையாக செஞ்சதுனால எனக்கு வந்து கிட்டத்தட்ட 1 ஹவர் கிட்ட ஆச்சு இதை அந்த ப்ராசஸ் செஞ்சு முடிக்க. ஏன்னா குவான்டிட்டி கொஞ்சம் அதிகம், நீங்கள் வந்து 1.5 கப், 3 கப்புக்கு பதில் 1.5 கப் எடுத்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு 10 to 15 பால்ஸ்க்குள்ளே வரும், பாதுஷா பீசஸ் வரும். ஸோ நான் இதை வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். எனக்கு வந்து நியர்லி 32 பீசஸ் வந்துச்சு. ஸோ இது டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது, ஆயில் கொஞ்சம் ஓவர் ஹீட் ஆனதுனால டீப் ஃப்ரை ஆகிடுச்சு. மீடியம் இது சிம்லே வச்சுக்கோங்க ஸ்டவ்வை, மீடியம் ஹாட்டில் ஆயில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரௌன் ஆகாமல்
கொஞ்சம் லைட் கலராக நெக்ஸ்ட்டு நான் போட்டு எடுக்கிறது கரெக்டாக இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த எடுத்து வச்சோன்னே இதுதான் கரெக்டான கலர். இந்த கலர் வந்ததும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்ததை நம்மளோட சுகர் சிரப்பில் ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ரெண்டு பக்கமும் நம்ம திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிடலாம். ஸோ இதுதான் பாதுஷாவோட ஒரிஜினல் கலர். கொஞ்சம் டீப் ஃப்ரை ஆனதுனால அந்த கலர் வந்து டார்க்காக இருக்குது. அவ்வளோதான் நம்மளோட பாதுஷா ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் ஒன்று டேஸ்ட் பண்ணலான்ட்டு எடுத்து பார்த்தேன். சீரியஸாக நானாக செஞ்சேன் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ரொம்ப சாஃப்டாகவும் டெண்டரியாகவும் இருந்துச்சு. டெசர்ட் வாயில் வச்சோன்னே அதோட கீ அண்ட் நம்ம சுகர் சிரப்பில் ஆட் பண்ண ஸ்வீட் டேஸ்ட் எல்லாமே செமையாக இருந்துச்சு. நல்லா ஊறி இருந்துச்சு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே கொடுத்துருந்தேன். அவங்க வந்து சாப்பிட்டுட்டு நீங்கள் செஞ்சீங்களா செமையாக இருக்குது நல்லா இருக்குன்னு எனக்கு ஃபீட்பேக் கொடுத்தாங்க, ரிவ்யூ கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் அவங்க எல்லாருக்கும். அண்ட் ஸோ இந்த மாதிரி நிறையா ரெசிபீஸ் நம்மளோட சேனலில் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அகெயின் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.